ஸோ ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த கிளாஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியா, இந்தியா அண்ட் தமிழ்நாடு இந்த ரெண்டு பிளேஸோட லொக்கேஷன் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லொக்கேஷன் ஃபீச்சர்ஸ்னால் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் லேட்டிடியூட், லாங்கிடியூட், அதில் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் சம்மந்தமான என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எல்லா இடத்துலையும் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அது குரூப் ஒன்னாக இருக்கும், குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் த்ரீ, இந்த மாதிரி எல்லா வகையான காம்படிட்டிவ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் சரி, இந்த லொக்கேஷன் ஃபீச்சர்ஸ்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லோரும் வந்து முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய பாயிண்ட் ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இந்த டாபிக் தான். இந்த டாபிக்கில் அந்த மாதிரியான சுலபமான விஷயங்கள் தான் இருக்கும். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும், மெமரிஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் எதுவும் கிடையாது. பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். இந்த பேசிக்கான விஷயங்கள்லேருந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணி குவஷ்சன்ஸ் கேட்பாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே தேவையான விஷயம். அவங்க வந்து எப்படி எப்படிலாம் லாஜிக்கலாக குவஷ்சன்ஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணி குவஷ்சன்ஸ் கேட்பாங்க. இந்தியாவோடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் என்ன, அந்த பார்டர்ஸ் பற்றி, இந்தியாவோடைய பார்டர்ஸ் பற்றி, இந்தியாவுடைய கோஸ்ட் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், லொக்கேஷன் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு, ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான், ஈக்குவேட்டர், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எல்லாம் வர்றது தான் இந்தியா அண்ட் தமிழ்நாடு லொக்கேஷன். ஃபஸ்ட் அதில் இந்தியாவை பற்றி பார்ப்போம், அதுக்கடுத்து தமிழ்நாடு பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் லொக்கேஷன்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நார்மலாகவே நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம முதல்ல பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் டைரக்ஷன்ஸ். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இந்த டைரக்ஷன் தான் நம்ம பார்ப்போம். நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து. ஆக்சுவலாக அந்த நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த நியூஸ்ன்ற டேர்ம் இதுலேருந்தான் டெரைவ் ஆச்சுது. எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே தெரில, பட் அந்த நியூஸ் அப்படின்ற வேர்டு இங்கே தான் டிட்டர்மைன் ஆச்சு. NEWS, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், அதை தான் வந்து நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல்லா டைரக்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறது தான் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது. ஸோ இந்த நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் இந்த டைரக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதுதான் வந்து மேஜர் லொக்கேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதான் திசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த திசையில் நம்ம இருக்கோம், எந்த திசையை நோக்கி போனால் வந்து நகரத்தை சேரலாம், ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த லொக்கேஷன்ஸ் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதில் நம்ம நல்லா பார்த்தோம்னு சொன்னால், எர்த்து வந்து நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோம், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் போடுவோம். ஆக்சுவலாக வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் போடுவோம், இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நார்த்து தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஒரு ஸ்லாண்டிங்காக போட்டிருக்காங்க, இப்படி ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டிருக்காங்க. இந்த ஸ்லாண்டிங்க்கு ரீசன் என்ன, ஸ்லாண்டிங் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் நார்மலாக இதுக்கு முன்னாடி கிளாஸை சொன்ன மாதிரி தான், எர்த்தோட டில்ட் ஆக்சிஸ், எர்த்து வந்து அரவுண்ட் டில்ட் ஆயிருக்கு. எப்படி டில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், 23.5 டிகிரி வந்து எர்த்து வந்து டில்ட் ஆயிருக்கு. அந்த டில்ட்டிங்னால தான் எர்த்தில் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நடக்குது. இப்போ வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த கிளைமேட்டுன்ற வேர்டோட எட்டிமாலஜி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், எட்டிமாலஜி மீன்ஸ் ஸ்டடி அபவுட் த நேமிங் ரீசன்ஸ். இந்த நேமிங் ரீசன்ஸ் எட்டிமாலஜி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஒரு க்ரீக் வேர்ட் சம்திங்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் கிளைனோ. அந்த கிளைனோ அப்படின்ற வேர்ட்லேருந்து டிட்டர்மைன் பண்ணி கிளைமேட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த கிளைனோனா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், சாஞ்சி இருக்கிறது. ஸோ அந்த கிளைமேட் சாஞ்சி இருக்கிறதுனால தான் சம்வாட் இன்டர்லிங்க்டாக இருக்குது எல்லாமே. இந்த கிளைனோ அப்படின்ற வேர்டு வந்து கிளைமேட்லேருந்து தான் வந்திருக்கு, இந்த கிளைமோ அப்படின்ற வேர்டு வந்து க்ரீக்லேருந்து எடுத்திருக்காங்க. இது இப்படி சாஞ்சி இருக்கிறதுனால தான் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து நடக்குது. சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங், இந்த மாதிரி சீசனல் ரீசன், சீசனல் சேஞ்சஸ் உள்ள ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த டில்ட் ஆக்சிஸ் தான். இப்படி டில்ட் ஆகிருக்கு, 23.5 டிகிரி வந்து எர்த் இஸ் டில்டட் இன் ஆக்சிஸ் ஆஃப் 23.5 டிகிரி. இது வந்து நிறைய க்வெஸ்சன்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த 23.5 டிகிரி வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23.5 டிகிரி ஈஸ்ட்டு, ஐ மீன் இந்த பக்கம் வெஸ்ட் சைடு வந்து 23.5 டிகிரி டில்ட்டாக இருக்கும் எர்த்து. ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன்ஸ் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து. சூரியன் வந்து வெஸ்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எர்த்து வந்து ரொட்டேஷன் ஆகுறதுனால, எர்த்து இந்த ஆக்சஸில் ரொட்டேட் ஆகுறதுனால நம்மளுக்கு முதல்ல வந்து ஈஸ்ட் சைடில் வெஸ்ட்டு சூரியன் வரும், வெஸ்ட் சைடில் சூரியன் வந்து சன் செட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நெக்ஸ்ட் சைடில் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு குளோப் வாஸ் கிரியேட்டட் பை த க்ரீக்ஸ் இந்த இயர் 150 AD. இந்த ஃபஸ்ட்டு குளோப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், உலகம் வந்து உருண்டையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணான்னு சொன்னால், உலகம் வந்து ஒரு தட்டை வடிவமானது, ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கும் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் க்ரீக்ஸ் எஸ்பெஷலாக, அதாவது க்ரீக்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணாங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மார்ட்டின் மார்ட்டின் பேஹைம்
மார்ட்டின் பேஹிம் அப்படின்றவர் தான் வந்து முத முதல்ல இந்த குளோபு ஃபர்ஸ்ட் குளோபை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே பொதுப்படையாக சொல்லணும்னா கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு சொன்னால் மார்ட்டின் பேஹிம் அப்படின்றவர் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த குளோபை வந்து கண்டுபிடிச்சார் இந்த இயர் 150 AD இந்த ஏடி இந்த காமன் இயரால் இப்போ 2000 1100 இது மாதிரி சொல்லலாம் இந்த காமன் இயரால் சீனா காமன் இயரா ஸோ இந்த காமன் இயரா 150 AD வந்து ஃபஸ்ட்டு இந்த குளோபை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் மார்ட்டின் பேஹிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.